ஹலோ கைஸ், வெல்கம் டு யூசர்ஸ் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்சலூட்லி இது ஒரு அன்பாக்சிங். நீங்கள் கேட்பீங்க, அன்பாக்சிங் எப்பவுமே நான் பண்ண மாட்டேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு. எஸ், ஆல்ரெடி நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்க ப்ராடக்ட் தான். ஸோ அது நல்லா இருந்ததுனால தான் அகெயின் இன்னொரு ப்ராடக்ட் சேம் ஆஸ் பழசு மாதிரியே வாங்கியிருக்கேன். அது என்னன்னா, ஹார்ட் டிஸ்க். என்கிட்ட முன்னாடியே இந்த ஹார்ட் டிஸ்க் நான் உங்களுக்கு ரிவ்யூ போட்டிருக்கேன், சிகேட் 1 TB. இந்த பவுச்சு ப்ளஸ் ஒரு 1 TB சிகேட் ஹார்ட் டிஸ்க்கு ப்ளஸ் இந்த இதெல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு பை பண்ணியிருந்தேன். லாஸ்ட் டைம் நான் சிகேட் பற்றி வீடியோ போட்டிருந்தப்போ எல்லோரும் கேட்ட ஒரு க்வெஷ்சன், இதை வந்து மொபைல் ஃபோன் டிவைஸில் யூஸ் பண்ண முடியுமா, இன்கேஸ் யூஸ் பண்ணுறதுனா எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி மொபைலில் யூஸ் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு அதை எப்படி பண்ணணும், இதனால என்ன யூஸு, இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் விஷுவலாக காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் நான் வேகமாக அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த பவுச் கொடுத்துருக்காங்க, சிகேட்டோட 2 TB பவுச் ஒன்று. இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். என்னோடய லாஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இதோடய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் இந்த பில் 209, 250 ரூபாய்க்கு இந்த பவுச் வாங்கியிருக்கேன். இந்த பவுச் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கு சேஃபாக வச்சுக்கிறதுக்காக. ஸோ தென் எல்லாம் ஒரு அன்பாக்சிங்கன்னு கேட்காதீங்க. ஸோ தென் ஹியர் இஸ் த மெயின் அன்பாக்சிங். இதுதான் 1 Touch 2 TB சிகேட்டோட 2 TB ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இது ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அரௌண்ட் 560 something. இது ப்ரீபெய்ட்னால அதில் விலை காமிக்கல. என்னோடய ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு நான் இதை ஷோ பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இது நான் எவ்வளோத்துக்கு வாங்கியிருக்கேன்னா, 5599 ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். கம் ஆன், அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதோட ரேப்பர்ஸ் எடுத்துகிட்டு, சிகேட்டோட வாரண்டி கொடுத்துருக்காங்க, செக்யூரிட்டி கோடு அண்ட் ரீசெட் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு, நம்ம இந்த ஃபோன் டிவைஸ் வந்து லாக்கில் இருக்குது, ஸோ இதை அன்லாக் பண்ணோம். ஸோ செக்யூரிட்டி வைஸ் ஓகே. ஸோ ஆஸ் ஐ செட், இதுலேயும் வந்து ஒரு 3500 உங்களுக்கு கேஷ்பேக் கொடுத்துட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ட் கொடுத்துருக்காங்க, அடோப் கிரியேட்டிவ் கிளவுட், ஜஸ்ட் டேக் லுக் அட் திஸ், அடாப் ஃபோட்டோஷாப்பு, அடாப் லைட் ரூம். ஸோ இந்த இதோட சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. தென் இதோட 1 Touch யூசர் மேனுவல். ஸோ உள்ள ஹார்ட் டிஸ்க்கு பார்த்துடலாம். ஸோ ஹியர் இஸ் அ 2 TB ஹார்ட் டிஸ்க். மிஷோயும் ஹியர் இஸ் அ 2 TB சிகேட் ஹார்ட் டிஸ்க். ஆஸ் ஐ செட், ரொம்ப ஸ்லிம்மாக, லைக் ஒரு மணி பர்ஸ் மாதிரி, நீங்கள் சின்னதாக ஹேண்டியாக எங்கே வேணால் கொண்டு போக முடியும், உங்கள் உள்ளங்கைக்குள்ளே வச்சுக்கலாம். அவ்வளோ ஒரு சின்னதாக இருக்குது. ஜஸ்ட் இதை பார்க்கும்போதே தெரியும் இவ்வளோ சின்னதுன்னு பாருங்கள். 2 TB கிட்டத்தட்ட 2200 GB சம்திங். இதை நீங்கள் ஈஸியாக உங்கள் ஹேண்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ எதுக்கு நம்ம ஹார்ட் டிஸ்க் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ, திஸ் இஸ் அ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கேபிள் இதோடது. ஸோ நீங்கள் கேட்கலாம், எதுக்காக நாங்கள் ஹார்ட் டிஸ்க் வாங்கணும்னு. ஸோ நீங்கள் பென்ட்ரைவ்லையும் உங்கள் மொபைல் ஃபோன்லேயும் சின்ன சின்ன டிவைஸ்கள்லையும் உங்கள் டேட்டாவை வைக்கிறீங்க. அப்படி வைக்கும்போது சம்டைம் தொலைஞ்சு போகலாம், அந்த டிவைஸ் உடஞ்சி போகலாம், அது ஏதோ ஒரு வகையில் அந்த டேட்டா வந்து உங்களுக்கு லாஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கிக்கிட்டிங்கன்னா, உங்களோட டேட்டாஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க உங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த டேட்டாஸை அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி கேபிள்ஸ் யூஸ் பண்ணி இதை ஃப்ளக் பண்ணி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் எப்படி நம்ம இது மொபைல் ஃபோனில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்களோட மிஷினில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மொபைல் ஃபோனில் நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் எப்படி ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு OTG வாங்கிக்கோங்க. எந்த மாதிரியான ஃபோனில் கனெக்ட் பண்ணலாம்னா, லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னா, ஜஸ்ட் கெட் இன் டு த ஸ்மார்ட் ஃபோன், உள்ளே போங்க, செட்டிங்ஸ், ஃபோனோட செட்டிங்ஸ் போங்க. இதில் போய்ட்டு OTGன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இதில் ஷோ ஆகும், வென் எனபிள் த ஃபோன் கேன் பி கனெக்டட் டு த OTG. ஸோ இது உள்ளே வந்தீங்கன்னா OTGன்னு உங்களுக்கு பாப்பப் ஆகுது பார்த்தீங்களா,
அதை வந்து ஆன் பண்ணிக்கணும். பட் இப்போ வர டிவைஸ்லெலாம் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதே வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணால் அதே கனெக்ட் ஆகிடுது லைக் கம்ப்யூட்டர். ஸோ தென் நான் இப்போ எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதோட டேட்டா கேபிளை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எப்படி ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட் இதோட யூஎஸ்பி லைனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இதுக்கு ஒரு ஓடிஜி கேபிள் வேணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது சி டைப்பாக இருந்தால் உங்கள் ஃபோனோட ஒரு சி டைப் சாக்கெட்டும் ஒரு யூஎஸ்பி சாக்கெட்டும் இருக்க மாதிரி ஒரு ஓடிஜி கேபிள் வாங்கிக்கிங்க. ஸோ தென் இதை வந்து யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஃபோன் ஓடிஜி சப்போர்ட் பண்ணுற போது நீங்கள் இதை இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே டிடெக்ட் பண்ணும். சி, ரிப்பேரிங் சிகேட் யூஎஸ்பி ட்ரைவ் கனெக்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் உள்ளே போங்க, இப்போ உங்களுக்கு காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ப்ளஸ் V2123, இது என்னோடய டிவைஸ். இப்போது நான் வந்து இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி டூ அப்படின்னு கொடுக்குறேன். காப்பி டூன்னு கொடுத்துட்டு ஆண்ட்ராய்டுன்னு இருக்கா மேலே, அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே காப்பி காப்பி ஆகிடுச்சு. இப்போ ஆண்ட்ராய்டுக்குள்ளே போனீங்கன்னா நான் காப்பி பண்ண அந்த இமேஜ் இங்கே இருக்கும். இவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள். அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் எங்கே நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டுக்கு மேலே ஒரு ஆரோ அப்பேர் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிவைஸ் வந்து உங்களோட அந்த ஹார்ட் டிரைவர் வந்து எஜெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். ஸோ ஹார்ட் டிஸ்க் இருந்தால் உங்களோட டேட்டா எல்லாம் சேஃபாக நீங்கள் வச்சுக்க முடியும், அண்ட் ஆல்சோ ஆஃப்லைனில் வச்சுக்க முடியும். இன்றைக்கி ஆஃப்லைன்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இதை நெட்லேயோ இல்லை உங்கள் ஃபோன்லேயோ கனெக்ட் பண்ணுற வரைக்குமே இதை யாருமே ஹேக் பண்ண முடியாது. இதை ஆஃப்லைனில் வச்சுருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சேஃப். உங்களோட ஃபோனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ் இருக்குன்னா ஜஸ்ட் அதை வந்து ஹார்ட் டிஸ்கில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ தேவையோ ஹார்ட் டிஸ்கை ப்ளக் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டேட்டா வந்து ஆன்லைனில் வச்சிங்கன்னா சேஃப்டியாக கிடையாது. ஸோ சேஃப்டி மெசேஜ் பார்த்தீங்கன்னாலும் ஹார்ட் டிஸ்கில் உங்கள் டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸி. நாட் ஈவன் 100 கிராம், டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி மீடியா பீப்புள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நீங்கள் கேட்டபடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் எக்ஸ்பிளைன் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட் மீ சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.